சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. அப்பா, என்னப்பா செய்றீங்க? அது உங்க அம்மாச்சி அந்த பைத்தியம் கூட்டு போயிருச்சு இல்லையா, அவங்க நல்லபடியா திரும்பி வரணும்னு சாமியே வேண்டிக்கிறேன். ஏப்பா, இது உங்களுக்கே அநியாயமா தெரியல? அந்த ஹோமுக்கு போய் அம்மாச்சி பைத்தியம் இல்லன்னு சொல்லி கூட்டிட்டு வரதுக்கு பதிலா சாமி கும்பிட வேண்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் உங்க அம்மா போயிருக்காள்மா, அப்புறம் என்ன? உங்க அம்மாச்சிய அவ பத்திரமா கூட்டி வந்துருவா, நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஆம்பளையா லட்சணமா நீங்க தானப்பா போயிருக்கணும். அட, நீ வேற ஏமா, உங்க அம்மா இருக்காளே, அவ பத்து ஆம்பளைக்கு சமம், அவ ஒருத்தி போனா போதும், கச்சிதமா எல்லா கரையத்தையும் முடிச்சிருவான். இருந்தாலும் அம்மாச்சி பாவம்பா, அந்த பைத்தியங்க அவங்களை என்ன பாடுபடுத்துதுங்களோ. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, உங்க அம்மாச்சி பக்கத்துல ஒருத்தரும் இறங்க முடியாது. அதுவும் இல்லாம உங்க அம்மா வேற போயிருக்கல, உங்க அம்மா இருக்க இடத்துல ஒரு பேய் பிசாசு காத்து கருப்பு எதுவும் அண்ட முடியாது. ஏன்னா இவளே எல்லாத்தையும் விட பெரிய பேய், ரத்த காட்டேரி. அம்மாவும் அம்மாச்சோ இல்லாத தைரியத்துல ரொம்ப ஆர்டரிங்க பண்ணீங்க. சரி, என்னமோ பூஜையாச்சும் ஒழுங்கா பண்ணுங்க. அது பண்ணிரலாம், இதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சும்மா செட்டப். உங்க அம்மாச்சி உங்க அம்மாவும் வரும்போது நான் எதுவும் பண்ணாம சும்மா இருந்தேன்னு வச்சுக்கேன், அவங்க தப்பா நினைச்சுக்கோங்கல்ல, அதுக்காகத்தான். அது சரி, சாப்பாடு ரெடியா? ரொம்ப பசிக்குதுமா, வா சோத்த போடு. வாமா. சரி வாங்க. அப்பா, அம்மாச்சி ஆட்டோல உட்கார்ந்துட்டு வராங்கப்பா. அப்ப பேக் பெயின் சரியா போச்சா? இந்த நேரத்துல நான் சாப்பிடறத பார்த்தா அவ்வளவுதான், தோலை உரிச்சிருவாங்க. போய் பூஜையில உட்காந்துட வேண்டியதான். நல்ல சாப்பாட சாப்பிடவா விடுறாளுங்க. ஐயோ, தள்ளு தள்ளு அம்மாடி, நான் போய் பூஜையில உட்காறேன். அவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்கன்னு வையே, உங்க அம்மாச்சி நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதுக்காக நான் குறுகி வேண்டிக்கிட்டு இருக்கேன், தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிடு. சரியா? என்னமா இவ்வளவு கம்மியா குடுக்குறீங்க? இவ்வளவுதான் என்னால குடுக்க முடியும். அம்மா, நான் பேசும்போது இவ்வளவு ஆகும் சொன்னேனா இல்லையா? அங்கிருந்து இங்க வரத்துக்கு இவ்ளோ கேப்பியா? இங்க பேச கொஞ்சம் கூட சரியில்லம்மா. இந்த நேரம் பார்த்து ஓடி அவ்வளவுதான் குடுக்க முடியும். போ போமா, உங்க காசு. அம்மாச்சி, எங்க அம்மாச்சி? உங்க இடுப்புல அந்த டயரை காணோம். எல்லாத்தையும் அந்த பைத்தியங்க கழட்டி வீசிருச்சு. அம்மாச்சி, உனக்கு பேச்சு வந்துருச்சா? ஆமா, வந்துருச்சு வந்துருச்சு. அந்த பைத்தியங்க படுத்துற பாட்டுல தன்னால வந்துருச்சு. ஏமா, கோடாங்கியார் சக்தி உள்ளவர் தானே? அவன் நாசமா போக, அவனுக்கு சக்தி இருந்தா நமக்கு என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன? ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவேன் தேடி போனா இப்படியா தண்டிப்பேன் அயோக்கிய பையன்? என்ன தியானத்துல இருக்காரா அம்மாச்சி? எதுக்கு? அம்மாச்சி நல்லபடியா திரும்பி வரணும், அம்மாச்சியோட பிரச்சனைகள் எல்லாம் சரியா போகணுன்றதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறதா சொல்ல சொன்னாரா? நல்லபடியா திரும்பி வரணும்னு நினைக்கிற ஆளு அதுக்கு வேணும்ன்ற ஏற்பாடு பண்ணாம உட்காந்து சாமி கும்பிடுறாரு. அதுக்குதான் நீ இருக்கியாமா, நீ பத்து ஆளுக்கு சமமா, நீ நினைச்சா என்ன வேணாலும் செய்வியா. எப்படி இப்போதான் நீங்க வரும்போது பசிக்குது சாப்பாடு போடுன்னு உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரு. நீங்க வந்துட்டீங்களா, சாப்பாட பாதிலே போட்டுட்டு உங்களுக்காக சாமி கும்பிட போயிட்டாரு. அப்ப நடிக்கிறாரா? நடிப்பு எங்க அப்பா ரத்தத்திலே ஊர்னதாச்சே. அப்பேற்பட்ட நடிப்புக்கு ஏதாச்சும் அவார்டு கொடுக்கணும்ல? அம்மா, நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறே குடுமா, இனிமே ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. கூப்பிடுறீங்க ஒப்பனை அப்பா?
அம்மாவும் அம்மாச்சி வந்துட்டாங்க, உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. பூஜையில இருக்கேன்னு சொல்லுமா. பூஜை எனக்காக தானே, நானே இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னடி பூஜை வரச்சனடி. அப்பா இத வந்துடுறம்மா, பாதியில எந்திரிச்சு வரக்கூடாது, தீபாரதனை காமிச்சிட்டு வந்துடுறேன் சரியா. நல்லபடியா திரும்பி வரணும், உங்க பேக் பெயின் எல்லாம் சரியாயிரணும், நீங்க எப்பவும் மணக்க மணக்க பேசுறவனு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணாத என் பூஜையோட பலன், நீங்க திரும்ப வந்துட்டீங்க, பேக் பெயினும் சரியா போயிருச்சு, பேச்சும் வந்துருச்சு. இந்த எடுத்துங்க எடுத்துங்க. எங்க எங்க அம்மாவை பைத்தி எங்க புடிச்சிட்டு போயிருச்சு, வாங்க போய் கூட்டிட்டு வரலாம்னு சொன்னா வராம கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம துடிப்பும் இல்லாம இங்க உட்காந்து சும்மா மணி அட்டிட்டு இருக்கீங்க. ஐயோ பத்மா, அத்தைக்கு இப்படி ஆயிருச்சேன்னு நான் துடிச்ச துடிப்பு இருக்கே, அது உனக்கு எப்படி தெரியும்? நான் அப்படியே அழுதுட்டு தெரியுமா? நீ பவித்ர கேளு சொல்லுமா. என்னடி சொன்னாரு? நீங்க ஏன்பா அம்மாச்சிய கூட்டிட்டு வர போகல, அந்த பைத்திய எங்க அம்மாச்சிய என்ன பாடுபடுத்துதோன்னு நான் சொன்னமா. அதுக்கு அப்பா இல்ல உங்க அம்மாச்சி பக்கத்துல யாரு எதுவும் அண்ட முடியாதுன்னு சொன்னாரு இல்லப்பா? ஆமா சொன்னேன், அப்படித்தான் சொன்னேன். உங்க அம்மாச்சி பக்கத்துல யாரும் அண்ட முடியாது, ஏன்னா உங்க அம்மாச்சி சாதாரண பார்வதி இல்ல, அந்த பரமேஸ்வரன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற பார்வதி. அவங்களோட அருள் நிறைஞ்ச முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தீய நோக்கத்தோட யாருமே அண்ட மாட்டாங்கன்னு நான் தான் சொன்னேன் இல்லம்மா. அது மட்டும் இல்லம்மா, உங்க அம்மா வர போயிருக்கா, உங்க அம்மா இருக்கிற இடத்துல பேய் பிசாசு எதுவுமே அண்டாதுன்னு சொன்னார்மா இல்லப்பா? ஆமா நான் உண்மையதான் சொன்னேன். உங்க அம்மா பத்மாவதி தாயார், உலகமே உங்க அம்மாவை பார்த்ததும் கையெடுத்து கும்பிடும். பேயி பிசாசு ரத்தக்காட்டேரி எதுவுமே உங்க அம்மா இருக்கிற இடத்த நெருங்க கூட முடியாதுன்னு நான் சொன்னேன். உன்னை பத்தி ரொம்ப உயர்வா சொன்னமா. நீங்க அம்மாவை தானே பாரு ரத்தக்காட்டேரின்னு சொன்னீங்க. இல்ல சின்ன பிள்ளைங்கிறது சரியா இருக்கு பாத்தியா, தப்ப தப்பா புரிஞ்சுக்கிற, தப்ப தப்பா சொல்ற. ஏமாத்தா அத்தை வந்த உடனே சமய கட்டுக்குள்ள போறாங்களே, என்ன விஷயம்? சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்க. நீங்க வாங்க, இங்க ஒரே வெக்கையா இருக்கு, நம்ம பின்னாடி போய் காத்தாட பேசுவோம். பேசுவோம், நம்ம ரெண்டு பேரும் காத்தாட பேசி ரொம்ப நாளாச்சு, தாராளமா பேசலாம். அங்க எங்க போறீங்க? இங்க நின்னு பேசலாம் வாங்க. பேசு பத்மா பேசு, உன் இசை எண்ணம் என்ப வெள்ளத்தில் நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே, பேசு பத்மா பேசு. ஹலோ, என்ன ரொமான்ஸா? பக்கத்துல நானும் இருக்கேன், அது ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ உன்னோட பெரிய தொல்லம்மா, பேச விட மாட்டேங்கிற, போ உள்ள. அவ இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ இருந்தா இருக்கட்டும் அப்படிங்கிற, சரி இருக்கட்டும், நீ சொல்லு. பைத்தியங்க அம்மாவை பாடாப்படுத்தி பச்சடி வச்சிருச்சிங்க, பாவம் அம்மா, அதெல்லாம் எப்படிதான் தாங்கினாங்களோ, அதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே எனக்கு தலையை சுத்துது, காலெல்லாம் நடுங்குது, என்னால் நிக்கவே முடியல தெரியுமா? ஓ பத்மா உட்காரு, பத்மா இந்த படியில உட்காரு. இல்லங்க பரவாயில்ல, இன்னொரு விஷயம் கேளுங்க. அங்க போய் அம்மா பைத்தியம் இல்ல விடுங்கன்னு சொன்னா அந்த வார்டன் பொம்பளை ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஐயோ அப்புறம்? அப்புறம் என்ன, எங்க அம்மா கொஞ்ச நேரம் பேச விட்டுட்டேன், தன்னாலே விட்டுட்டா. சூப்பர் சூப்பர், பாத்தியா பகுத்ரா, நான் சொல்லல உங்க அம்மா நினைச்சா என்ன வேணாலும் செய்வா, என்ன வேணாலும் சாதிப்பா. சாதிச்சதுன்னு உண்மைதான்,
ஆனா பாவங்க எங்க அம்மா, அதுக்குள்ள அந்த பைத்தியங்க கிட்ட சிக்கி அடி வாங்கி ச்சே, நினைச்சாலே எனக்கு அப்படியே நடுங்குதுங்க. இருந்தாலும் பத்மா, உங்க அம்மா ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு. என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்துச்சு. எங்க இவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. இல்லம்மா, நீ தான் கால் வலிக்குது, என்ன நீ உட்காருமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கீங்க, நீங்க உட்காருங்க. ஒண்ணா கேளுமா, வேணாங்க, நீங்க உட்காருங்க, வேணாம். சொன்னா கேளுங்க.